உடம்பின் தத்துவத்தை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருந்தா இப்படி எல்லாம் இருந்தால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். உடம்பையும் காப்பாற்றிக்கொள், இல்லை என்ன நச்சு தேகம் உடம்புல இருக்க விஷம், உடம்புல இருக்க விஷம் தங்கிடும். ஆக இல்லறத்தானுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. இல்லறத்தான் என் மனிதனுக்கே இந்த வாய்ப்பு இருக்கு, சொல்லித்தர வேண்டும். ஏன் அவளை பேசிடுறேன் நான், இப்போ இங்கே இருந்திருக்கா, அங்கே இருக்கா, அன்பருக்கு தயாரித்துட்டேன். இப்போது சமுதாயத்துக்கு ஏங்குறான், மூலிகை சாப்பிட்றான், பட்டினி கிடக்கிறான், ஊர் ஊராக சுற்றுறான், கடவுளை அடையணுங்கிறான். நீ எங்கே கடவுளை நினைக்கின்றாயோ அங்கேயே உன் இதயத்தில் இருக்கிறான் என்பதை தெரிந்தவன் சொன்னால் சொல்லுவது நல்லது, சொல்ல வேண்டும், கடமை. கடவுள் அடைய வேண்டும்ங்கிற நினைக்கின்ற இதயத்தில் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி கொடுத்தால் அன்றி ஒருவனுக்கு தெரியாது. கொடுமிடலாம் அலைவான். கடவுள் அடைய நினைக்கின்ற இதயம் இருக்கின்றலவா? கடவுளை அடைய வேண்டும் நினைக்கின்ற இதயத்தில் அவன் இருக்கிறான். அப்போ வெளியில் தேடுறது, தேடிட்டு உட்காந்துடுறான். எவ்வளோ நாள் தேடுவேன்? நீ எங்கே 5000 கிலோமீட்டர் போனாலும் அங்கே நீ உன்னுடைய இதயத்தை அவன் இருப்பானே தவிர அங்கே இருக்க மாட்டான். அங்கே இருப்போம், இங்கே இருக்க. ஆக இல்லறத்தானுக்கு ஆன்மீகவாதிக்கு புரிய வைக்கணும், கடவுளை தேடி அடைய வேண்டாம். நீ வீட்டிலேயே ரகசியமாக தனி அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு வெண்ணூர் துளியை ரமந்து சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி அடியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடியன் பாவி செய்ய பாவிதான். அடியன் பாவி என்பது நான் அறிவேன், நீயும் அறிவீர். இருந்தாலும் திருவடியை பட்டுகிறேன், யாசிக்கிறேன், உன் திருவடியை கெஞ்சி கேட்கிறேன், உன் கெஞ்சி கேட்கிறேன், என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும். பல பாவிகளை ரச்சித்து பல பாவிகள் பாவத்தை பொடியாக்கி அருள் செய்த பெருந்தகையே ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, எனக்கு அருள் செய்யணும் என்று வீழ்ந்து வணங்கினால் கடவுள் வீட்டுக்கு வரான். கடவுள் யாருன்னா எவன் இயற்கை வேண்டான் அவன் தான் கடவுள். கடவுள் யாருன்னா எவன் காமத்தை வேண்டான அவன் கடவுள், எவன் கோபத்தை வேண்டான அவன் கடவுள், எவன் பசியை ஒழித்தான கடவுள், எவன் தன் உடம்பை தான் கடவுள், தன் உடம்பு தான் ஞான சாதனம், அதுவே படகு, அதுவே வாகனம், அதுவே மூலதனம். உடம்பு தான் ஞானத்துக்கு மூலதனம், உடம்பு தான் ஞான பிறவி கடலை கடப்பதற்கு உடம்பு தான் படகு கப்பல் என்று நினைத்தால் அவன் கடவுள், அங்கே கடவுள் இருக்கிறான். அப்போ அதை அவனுக்கு சொல்லித்தர வேண்டும். அவளை சொல்லி இல்லாதத்தானுக்கு சொல்லி, ஏன் அலையிற, ஏன் ஊர் ஊராக சுற்றுற, ஏன் பட்டினி கிடக்கிற, ஏன் போட்டு வாழ்த்திக்கிற, உன் நினைப்பு நல்ல நினைப்பு, கடவுள் உன்னை தேடி வர செய்கிறண்ணா. அதிகாரியாண்ணா, குருவை வணங்கு, எல்லாமல்ல பரம்பொருள், எல்லாமல்ல பரம்பொருள் உன்னோடு அடங்க வேண்டும். அப்போ குருநாதன் ஆகிய ஆசா ஞான பண்டிதனையோ அகத்தீசனையோ திருஞான சம்பதியோ திருநாவுக்கரசரியோ பதஞ்சலி முனியோ அருணகிரநாதை வணங்கினால் கடவுள் உன்னை தேடி வர்றான். அப்போ குருவின் அடிபணிந்து கூடுவதற்கால் கூடுவதெல்லாருக்கும் அருவமான இருக்கும் சிவனா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.